பத்தாயிரம் ஆண்டு வரை மொத்தமுள்ள 3266 ஐஏஎஸ் பதவிகளில் 103 பேர் மட்டுமே முஸ்லிம்கள். 1981 ஆண்டு முதல் 2000 ஆண்டு வரை மொத்தமுள்ள 3284 ஐபிஎஸ் பதவிகளில் 120 பேர் மட்டுமே முஸ்லிம்கள். இடஒதுக்கீடு என்பது அதிகார பகிர்வுக்கான ஒரு நடைமுறை, அது ஒரு சமூக நீதி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் மதசார்பற்ற அரசு இந்திய அரசு என்பதை ஓங்கி உரத்து முழங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்தால் இந்து பட்டியலிலே வரக்கூடியவர்களுக்கு மட்டும், தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களான அந்த சமூகத்தினருக்கு மட்டும் இடஒதுக்கீடு வழங்குவது, அதே சமூகத்திலிருந்து இஸ்லாத்திற்கோ கிறித்தவத்திற்கோ சீக்கிய மதத்திற்கோ அல்லது பௌத்த மதத்திற்கோ மதம் மாறுவார்களேயானால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்கிற நடைமுறை, அடிப்படையான மதசார்பற்ற அரசு என்கிற அந்த கோட்பாட்டை தகர்க்கிறது. எனவே ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மக்களுக்கும் சமூகத்திலே பின்தங்கியிருக்கிற மக்களுக்கும், இஸ்லாமியர்கள் போன்ற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களுக்கும் கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் ஆகிய தளங்களிலே இடஒதுக்கீடு வழங்குவதன் மூலம்தான் அவர்களின் வாழ்வு பாதுகாக்கப்படும். எனவே இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்பது தவிர்க்க முடியாத தேவையாக இருக்கிறது. பல்வேறு அரசு துறைகளிலும் முஸ்லிம்களுக்கு கிடைத்துள்ள பிரதிநிதித்துவம் அற்பமானதாகவே இருக்கின்றது. இந்திய ரிசர்வ் வங்கியின் இயக்குநர்களாக உள்ள 19 பேரில் ஒருவர் கூட முஸ்லிம் இல்லை. ரிசர்வ் வங்கியில் பணியாற்றும் 60 மூத்த அதிகாரிகளில் 2 மட்டுமே முஸ்லிம்கள். தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை, துணைநிலை ராணுவம் மற்றும் காவல்துறையில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை 3% குறைவாகவே உள்ளது. தனியார் துறை நிறுவனங்களில் நிர்வாக பதவிகளில் உள்ளவர்களில் 2% மட்டுமே முஸ்லிம்கள். சென்னை ஐஐடியின் 400 பேராசிரியர்களில் ஒருவர் கூட முஸ்லிம் இல்லை. 1987 என்று எண்ணுகிறேன், அந்த ஆண்டிலேயே நான் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சில மேடைகளிலே பேசினேன், கட்டுரைகளிலே எழுதினேன். ஏனென்றால் நான் அப்போது கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜில் ஸ்பெஷல் ஆபீசராக இருந்தேன். அப்போது இந்த டோட் கோட்டா என்று இருக்கிறது, நோட் கோட்டா என்று இருக்கிறது. இந்த டோட் கோட்டாவில் எத்தனை முஸ்லீம்கள் ஒவ்வொரு வருடமும் தேர்வு செய்யப்படுகின்றார்கள் என்பதனை நான் கணக்கெடுத்தேன். அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மிக மிக குறைவான போக்கினையே காட்டிக் கொண்டிருந்தது. ஆகவே அதனை அடிப்படையாக கொண்டு முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் முன்வைத்தேன். எங்க ஜமாத்தில் 5000 நம்பர்ல முதல் முதல் எங்க ஜமாத்துல உள்ள உறுப்பினர் ஒருத்தர் மதுரை அமெரிக்கன் காலேஜில் பிஏ முடிச்சு 20 மேலாகியும் இன்னும் அவருக்கு எந்த விதமான வேலை வாய்ப்பு கிடைக்காம அவர் இன்னைக்கு தையத் தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு படித்த பொண்ணு வந்து ஃபார்மசிஸ்ட் படிச்சு 15 ஆகி போச்சு, மதுரை மெடிக்கல் காலேஜில் படித்தது. எங்க ஜமாத்து மெம்பர்ல படித்தவனு பேர் சொல்ற அளவுல அப்படிதான் 1-2 பேர் இருக்காங்க. அந்த பொண்ணோட படித்தவங்க மற்ற மதத்துக்காரவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைச்சு நல்ல முறையில் இருக்காங்க. இன்னும் அந்த பொண்ணு வந்து டெய்லி போய் மெடிக்கல் ஷாப்ல ஒரு கையெழுத்து போட்டு 400 சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்கிற சூழ்நிலையில இருக்குது. என் பெயர் என் முகமது இஸ்மாயில். நான் ஒரு பட்டதாரி. இப்படி பட்டம் பிரிஞ்சாலும் அரசாங்க வேலை எனக்கு வந்து கிடைக்கல. அப்படியே எங்க அப்பா செய்யற தொழிலே நான் வந்து இந்த தொழில வந்து நான் ஈடுபட்டுட்டேன். அதாவது 30 விழுக்காட்டிலே முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கத்தான் செய்கிறது. பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலிலே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லீம்கள் அவர்களை காட்டிலும் முன்னேறி இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களுடன் போட்டிப்பட வேண்டியிருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு மிக மிக குறைவான இடங்களே எம்பிபிஎஸ்லும் சரி, பிஏலும் சரி, மிக மிக குறைவான இடங்களே மெரிட் பேசிஸ்லே கிடைக்கிறது. ஆனால் தமிழகத்தில் முஸ்லிம்களுக்கு இடையில சலவை தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள், பீடி சுற்றுபவர்கள் இருக்கின்றார்கள், ஆட்டோ ஓட்டுபவர்கள் இருக்கிறார்கள், பிளாட்ஃபார்மத்தில் கடை வைத்திருப்பவர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் அவர்களே மிக குறைவான படிப்பை பெற்றவர்கள்.
படிப்பு வாய்ப்பே இல்லாதவர்கள் கூட அதில் நிறைய இருக்கிறார்கள். அவர்களுடைய குழந்தைகளெல்லாம் எப்படி முன்னேறுவது? தனி ஒதுக்கீடு இல்லாமல் அவர்களால் ஒருபோதும் போட்டியிட்டு இந்த கல்வியிலோ வேலை வாய்ப்பிலோ இடங்களை பெறவே முடியாது. கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் புறந்தள்ளப்பட்ட முஸ்லிம் சமூகம் அரசியல் அதிகாரத்திலும் கூட அதள பாதாளத்திலேயே இருக்கிறது. முஸ்லிம்களின் விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இதுவரை உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை. இந்தியாவில் 20% மேலாக முஸ்லிம்கள் வாழ்கின்றனர். ஆனால் அரசின் புள்ளி விவரங்களோ 13% இருப்பதாக கூறுகின்றன. அந்த கணக்குப்படி பார்த்தாலும் 540 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 60 முஸ்லிம் உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். தமிழகத்திலுள்ள 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் 30 முஸ்லிம் உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். ஆனால் இந்த தொகை இதுவரை இருந்ததில்லை. பல்வேறு உலக நாடுகளில் சிறுபான்மையினருக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அளிக்கப்படுகிறது. சிங்கப்பூரிலும் இலங்கையிலும் சிறுபான்மையினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் தரப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் அங்குள்ள கருப்பின மக்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அந்த சிறுபான்மை மக்களினுடைய பிரதிநிதிகள் இந்த சட்டம் இயற்றும் அவையில் இருக்கும் போதுதான் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை நன்கு உணர்ந்து அதற்கேற்றார் போன்று சட்டங்களை கொண்டு வருவதற்கான ஒரு வழி வகுக்கப்படும். அந்த அடிப்படையில் நாம் சிறுபான்மையினர்களுக்கு நம்முடைய நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டம் அளித்திருக்கக்கூடிய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான உருப்படியான வழி ஏற்படும். முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்கும் சங்க்ஃபரிவார் குழுக்கள் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதென்பது சட்ட விரோதமானது என்று வாதிடுகின்றனர். ஆந்திர மாநில அரசு அறிவித்த 5% இடஒதுக்கீட்டிற்கு நீதிமன்றம் தடை விதித்ததை அடுத்து சங்க்ஃபரிவாரின் கருத்து சரியானதுதான் என்பதை போன்ற தோற்றம் ஏற்பட்டுள்ளது. உச்ச நீதிமன்றம் முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடுக்கு தடை போட்டிருக்கின்றது என்று சொல்வது முதலிலே தவறானது. ஆந்திர அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு முதலில் ஆணையிட்ட பொழுது அந்த ஆணைக்கான அடிப்படையாக அங்குள்ள சிறுபான்மையோர் நல ஆணையம் கொடுத்த ஒரு அறிக்கை பயன்படுத்தப்பட்டது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டது. ஆனால் உயர்நீதிமன்றத்தை பொறுத்த மட்டில் இப்படியான ஒரு ஆணையை வழங்குவதற்கு சிறுபான்மையோர் ஆணையம் கொடுத்த அறிக்கை போதாது, பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் மீண்டும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டு அந்த ஆணையம் சென்ற ஜூனில் ஒரு அறிக்கை கொடுத்தது. அந்த அறிக்கையின்படி முஸ்லிம்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது கண்டறியப்பட்டு உடனடியாக ஆந்திர அரசாங்கம் மறுபடியும் அந்த இடஒதுக்கீடு என்பதை கொடுத்தது. இந்த நிலையில வந்து சிலர் மீண்டும் ஆந்திராவினுடைய உயர்நீதிமன்றத்தை அணுகின்றார்கள். அப்படி உயர்நீதிமன்றத்தை அணுகும் போது ஆந்திரா உயர்நீதிமன்றம் என்ன சொல்கின்றது என்றால், அதுதான் இங்கே கவனிக்க வேண்டியது. முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது ஒன்றும் தவறில்ல, ஆனால் வந்து இந்த கமிஷன் சரியான முறையில் ஆய்வு செய்யவில்லை. உண்மையிலேயே அந்த கமிஷனுக்கு தலைமை தாங்கியவர் ஆந்திரா உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். கமிஷன் சரியான முறையில் வந்து பணியை செய்யல, எனவே இந்த இடஒதுக்கீடை தடை செய்கின்றோம் அப்படின்னு அளிக்கிறாங்க. ஆக முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது தவறு என்று சொல்லவில்லை, கொடுக்கப்பட்ட முறை பரிந்துரைக்கப்பட்ட முறை தவறு என்பதனால அது தடுக்கப்படுகின்றது. இதை எதிர்த்து ஆந்திரா அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கின்றது. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு இந்த கமிஷனுடைய பரிந்துரை சரியில்லை என்பதனால் நாங்கள் தடை செய்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கலாம் என்ற வாதத்தை பற்றி கான்ஸ்டிடியூஷன் அது என்ன செய்கின்றது என்பது பற்றி விரிவான ஒரு ஆய்வு தேவை என்று சொல்லி அதை வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு மாற்றியிருக்கின்றார்கள். இடஒதுக்கீட்டை பொறுத்தவரையில் அது முஸ்லீம்களிடமிருந்து பறிக்கப்பட்ட உரிமை என்பதே உண்மை. முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு என்பது ஒரு புதிய விஷயம் அல்ல, பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்தே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நடைமுறைதான். முஸ்லிம்களுக்கு அரசு பணிகளில் இடஒதுக்கீடு என்பது மட்டுமல்லாமல் கல்வியில் இடஒதுக்கீடு, அரசியல் இடஒதுக்கீடு, இடஒதுக்கீடு என்பது மட்டுமல்லாமல் பிரிட்டிஷ் ஆட்சியில் அவர்களுக்கு இரட்டை வாக்குரிமை, அதாவது தனி வாக்காளர் தொகுதி உரிமையே கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய அரசியல் சட்டத்தில் இந்த உரிமைகள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு பறிக்கப்பட்டன. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பார்த்தோம் கூட
1920களில் இங்கே முதல் முதலில் வகுப்பார் இடஒதுக்கீடு ஆணை பிறப்பிக்கப்பட்ட பொழுது முதலில் 12:1 என்கிற விதத்திலும் பிறகு 14:1 என்கிற விதத்திலும் அதாவது கிட்டத்தட்ட 7% மேல் வரும் முஸ்லிம்களுக்கு தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வந்தது. 1951 வரையில் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் என்கிற மத அடிப்படையிலேயே தமிழ்நாட்டில் 7% மேல் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருந்தது என்பதுதான் உண்மை. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அமலில் இருந்த இடஒதுக்கீடுதான் இந்திய தேசம் இரண்டாக பிளவுபட வழிவகுத்தது என்று சங்பரிவார் கூறுகின்றனர். இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னதாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு தொகுதி ரீதியாக இடஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டது. அதனுடைய விளைவாகத்தான் இந்த நாடு துண்டாடப்பட்டது. இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இன்னும் சொல்ல போனால் இந்த வலியுறுத்துகிறவர்கள், இந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறவர்கள் நாடு சிதறுண்டு போவதை விரும்புகிறவர்களாகத்தான் இருப்பார்கள் என்கின்ற ஒரு முடிவுக்கும் கூட வர வேண்டியிருக்கும் என்பதையும் நான் கவலையுடன் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த முடிவு, இந்த கோரிக்கை ஆபத்தானது. இதிலே இந்த கோரிக்கை முஸ்லீம் மக்களுக்கு நலம் பயக்கக்கூடியது அல்ல. இன்னும் இந்த கோரிக்கை ஜனநாயகத்திற்கு வெந்நீர் ஊட்டுகிற வேலை. இந்த கோரிக்கை வளர்ந்து விடுகிற, நமது முன்னேற்றத்தை தடை செய்கிற ஒரு நோக்கம் கொண்டது. இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சிகிச்சை நோயை தோற்றுவிக்கும் என்று சொல்வதை போல, கொடுக்காததுதான் பிரிவினைக்கு வழிவகுக்குமே தவிர கொடுப்பது பிரிவினைக்கு வழிவகுப்பாது. நமது அண்டை மாநிலமான கேரளாவில் 1970 முதல் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு அது நடைமுறையில் இருந்து வருகிறது. கேரளா இந்தியாவின் ஓர் பிரிக்க முடியாத அங்கமாகத்தான் இருக்கிறது. அங்கே பிரிவினைவாதம் தலை தூக்கவில்லை. அதை போன்று கர்நாடகாவிலும் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவும் வேறு எங்கேயும் கலந்து போய்விடவில்லை. இஸ்லாமியர்கள் எல்லாம் நாடு முழுவதும் செதறி கிடக்கின்றார்கள். அவர்கள் ஏதோ ஒரு 5% மக்களுக்கு இடஒதுக்கீடு போன்ற சரியில் கொடுப்பதனால இந்தியாவில் இருக்கிற பல பாகங்களில் செதறி கிடக்கிறவர்கள் எல்லாம் ஒன்னா கூடி என்ன ஹைதராபாத் தலைநகராக வச்சு வேற நாடு கேட்க போறாங்களா? இதை போல அபத்தமான காரியம் கிடையவே கிடையாது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்திய நாட்டின் விடுதலைக்காக தன்னையே அர்ப்பணித்த சமூகம் முஸ்லிம் சமூகமாகும். மற்ற எவரை காட்டிலும் இந்த மண்ணின் மீது உரிமை கொண்டாட முஸ்லிம்களுக்கு முழு தகுதி இருக்கிறது. இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய சகல பணிகளிலும் சகல தியாகங்களிலும் அவர்கள் பங்கேற்கிறார்களே தவிர, RSS சன்பரிவார் மற்றவர்கள் சொல்வதைப் போல இந்த நாட்டை இன்னொரு நாட்டுக்கு அவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை. ரெண்டு பாட்டில் சாராயத்துக்காக இராணுவ ரகசியத்தை விற்றவர்கள் அவர்கள் அல்ல. மாறாக முதலில் பாகிஸ்தானோடு யுத்தம் வந்தபோது கூட போரிலே நின்று முதலிலே வாதாடியவர்கள் அவர்கள்தான். ஹமீத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான் இறந்தார் என்பது வரலாறு. மறைக்கப்பட்ட அல்லது மறக்கப்பட்ட வரலாறு. நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டதில் நான் சார்ந்துள்ள இஸ்லாமிய மக்கள் பெரும் தியாகம் செய்தார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்டுகின்றேன். நானும் அதேபடிதான். என்னுடைய சொந்த வேலையை காட்டிலும் நாட்டின் விடுதலைக்காக நான் பாடுபட்டதுதான் மிக அதிகம். அதனுடைய கூலி எனக்கு என்ன கொடுத்தார்கள் பிரிட்டிஷார்? மரண தண்டனை கொடுத்தார்கள். எனக்கும் என் போன்ற ஒரு 33 பேருக்கும் மரண தண்டனை கொடுத்தார்கள். இந்த 33 பேரில் 21 பேர் முஸ்லிம்கள், 12 பேர் மற்ற இதர மதத்தினர்கள். அந்த மாதிரி பாடுபட்டோம். எங்களுடைய விடுதலைக்காக மகாத்மா காந்தி, தேசத்தந்தை மகாத்மா காந்தி உள்பட பல தலைவர்கள், ஜின்னா, லியாகத் அலி கான், நேரு, இப்படி பல தலைவர்கள் எங்களுக்காக வாதாடி லண்டன் பிரிவு கவுன்சிலில் தான் எங்களுடைய மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டது. நான் சந்தித்த மிகப்பெரிய மனிதர்களில் அவர் ஒருத்தர், ரொம்ப பெரிய மனுஷன். அதாவது ஒரு தியாகின்றவங்களை எல்லாம் இப்போ நம்மளால ரொம்ப பார்க்க முடியல. நமக்கு என்ன கிடைக்கும்ன்றதுக்காக தான் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களை, அரசியலில் இருக்கிறவங்கள பார்க்க முடியல. ஆனால் இந்திய இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மிக்காக தன் சொத்து பூரா தியாகம் செய்துட்டு ரங்கூனில் இருக்கும்போது அங்கேருந்து இங்கே வந்தவர். அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை. அதாவது தன்னிடம் இவ்வளோ சொத்து இருந்தது, அது இன்னைக்கு தங்கிட்ட இருந்தால் எப்படி இருக்கலாம்? இன்னைக்கு வறுமை,
அப்படி இருந்தும் கூட இவ்வளவு பணம் இருந்தது நம்ம கிட்ட, இவ்வளவு சொத்து இருந்தது, அதெல்லாம் நீங்க இருந்தா எப்படி இருக்கலாம்ன்ற நினைப்பே கொஞ்சம் கூட வராத ஒரு மனுஷன். அதாவது இந்த தேசத்தை பத்தி தான் சிந்தனை. பட் அவரை வந்து சரியா யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணல. அவருக்கு வந்து சில சாதாரண விஷயங்களை கூட அரசுகள் செய்து தரவில்லை என்பது மிக மிக வருத்தத்திற்குரிய விஷயம். சுதந்திரத்திற்காக தங்கள் சுகங்களை இருளாக்கிய முஸ்லிம்கள் இன்னும் இருளிலேயே இருக்கிறார்கள் என்பதற்கு அமீர் ஹம்சா ஓர் உதாரணம். அமீர் ஹம்சாவின் நிலையை ஒப்புக்கொள்ளும் சோ போன்றவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் அவல நிலையை மறுத்து கருத்து சொல்வதன் மூலம் முரண்படுகிறார்கள். கல்வியில முஸ்லிம் சமுதாயம் என்று பின்தங்கி இருக்கின்றது என்றால் அதற்கு ஒரு வரலாற்று ரீதியான பின்னணி உண்டு. ஆங்கிலேயர்களுடைய மொழியான இங்கிலீஷை படிக்க கூடாது, அது மார்க்க ரீதியாக மத ரீதியாக தவறானது என்று சொன்னதின் காரணமாக ஆங்கில கல்வியை கைவிட்டவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தினர். சாதாரண முஸ்லிம்கள் வாழக்கூடிய கிராமப்புறங்களிலே கூட ஆங்கிலம் படிப்பது ஹராம் என்று அன்றைக்கு தேவ்பந்து உலமாக்கள் கொடுத்த மார்க்க தீர்ப்பு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. இங்கிலீஷ் படிப்பது ஹராம் என்று சாதாரண முஸ்லீம் கூட உணர்வு பூர்வமாக பேசக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டான். அரபி அல்லாஹ்க பாஷை, இங்கிலீஷ் நசரானிக்கு அதாவது கிறிஸ்தவர்களின் பாஷை என்றும், இங்கிலீஷ் படிக்கக்கூடிய சூழல் உருவாவது உலக முடிவு நாளினுடைய அறிகுறி என்றும், கிராமப்புறங்களிலே ஒரு சாதாரண ஒரு சமய நம்பிக்கை சார்ந்ததாக இந்த உணர்வு ஊட்டப்பட்டிருந்ததை கூட தோப்பில் முகமது மீரான் தன்னுடைய நாவலிலே பதிவு செய்திருக்கின்றார். 1921 கிலாபத் இயக்க பிரச்சாரத்தின் காரணமாக வாணியம்பாடியை சார்ந்த முஸ்லிம்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களை சமூக புறக்கணிப்பு செய்துள்ளனர். இதன் காரணமாக வாணியம்பாடி இஸ்லாமியர் உயர்நிலை பள்ளியில் மாணவர் எண்ணிக்கை 75 விழுக்காடு குறைந்துள்ளது. அதே போன்று முஸ்லிம் மாணவர்கள் பிரிட்டிஷ் கல்வியை புறக்கணிப்பு செய்ததால் வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியில் அதிக அளவில் முஸ்லிம் அல்லாத மாணவர்கள் சேர்க்கப்பட்டனர். ஆங்கில அரசாங்கத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே இருந்தவர்கள் காந்தியடிகள் அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பித்த போது, முகமது அலி ஜவஹர் அவர்கள் கிலாபத் இயக்கத்தை அறிவித்த போது, இந்த ஆங்கில பதவிகளை எல்லாம் தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லும் போது தூக்கி எறிந்தவர்கள். சுதந்திரம் கிடைத்து கிட்டத்தட்ட 60 ஆன பின்னாலும் கூட இந்த அவலம் தொடர்கிறது என்பதுதான் வேதனைக்குரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. வெள்ளையை விரட்டியடித்த வீர சமூகத்தின் வாழ்வு இன்று கருப்பாக தொடர்கிறது. சமூக நீதி என்னும் வெளிச்சம் விழுந்தால்தான் முஸ்லிம் சமூகத்தால் இனி எழ முடியும். இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கையை முஸ்லிம்கள் எழுப்பது என்பது ரொம்பவும் நியாயமான ஒன்றுதான். அவர்கள் இந்த கோரிக்கை வெறும் அரசு பணி இடஒதுக்கீடு என்பதாக மட்டும் இல்லாமல் தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு என்கிற அடிப்படையிலும், இன்னும் தேர்தல்களிலும் இடஒதுக்கீடு என்ற அடிப்படையிலும் விரிவு செய்ய வேண்டும். குறிப்பாக ஒரு இந்த மாநில அரசாங்கம் உள்ளாட்சி தேர்தல்களில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான தகுதி படைத்ததாக இருக்கிறது. அந்த வகையில் மாநில அரசாங்கம் நினைத்தாலே இப்பொழுதுள்ள சட்டவிதிகளை கொண்டே உள்ளாட்சி தேர்தல்களும் கூட முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு என்பதை கொடுக்க முடியும். அதற்கான கோரிக்கைகளையும் முஸ்லீம்கள் முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மத்திய அரசு பணிகளிலும் முஸ்லீம்களுக்கு தனியார் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு சட்டம் திருத்தப்பட வேண்டும். அதே போல இந்த 15-4, 16-4 பிரிவுகளை பொறுத்த மட்டில் இந்த கிளாசஸ் என்கிற சொல் நீக்கப்பட்டு கம்யூனிட்டிஸ் என்ற சொல் இணைக்கப்பட வேண்டும், அல்லது கம்யூனிட்டிஸ் அண்ட் கிளாசஸ் என்றாவது அந்த சொல் அந்த வாக்கிய அமைப்பு மாற்றப்படுதல் வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை முஸ்லிம்களில் 94.5% மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். எனவே ஆணையம் தேவையில்லை, புதிதாக ஒரு கமிஷன் அமைக்க தேவையில்லை, எந்த சட்ட சிக்கலும் இல்லை. 142 சாதிகள் கொண்ட பிசி பட்டியல் இருக்கின்றது. அதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய 5 வகை முஸ்லீம்களை தனியாக பிரித்து முஸ்லீம்களுடைய மக்கள் தொகைக்கேற்ப தனியாக உள்ஒதுக்கீடு அளிக்கலாம். இது 69% இடஒதுக்கீடு சம்பந்தமான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு பாருங்க, அதுக்கு கூட முரணாக அமையாது. அரசாங்கத்திற்கு மன உறுதி வேண்டும், அவ்வளவுதான். யார் அரசாங்கத்துக்கு வந்தாலும் சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, மன உறுதி இருந்தால் இதனை செய்துவிட முடியும். தெரியல கண்ணீரில் கரையும் காட்சி மாறல.
பூமி வாழும் பிறைகள் சோகம் தீரல. Yeah.